மகள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நெல்லையில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் மக்கள் இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை வண்ணார்பேட்டை ரவுண்டானா பகுதியில் அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்கள், மக்கள் குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம், சமய நல்லிணக்க மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி அடிகளார், ஜமா அத்துல் உலமா சபை மாநில தலைவர் காஜா மொய்தீன், பால பிரஜாதிபதி அடிகளார் ஆகியோர் தலைமை தாங்கினார். 83 வயதான போதகர் ஸ்டேன்சுவாமி உள்ளிட்ட 16 மனித உரிமை ஆர்வலர்களை சட்டவிரோதமாக கைது செய்ததை கண்டித்தும், டெல்லியில் ஜனநாயக முறையில் போராடிய இஸ்லாமிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தி பொய் வழக்கு போட்டதை கண்டித்தும், 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழக சிறையில் வாடும் இஸ்லாமிய விசாரணை கைதிகளை உடனடியாக விடுவிக்க கோரியும், உடையார்பட்டியில் கிறிஸ்துவ கல்லறைகள் மதவெறியர்களால் சேதப்படுத்ததை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுதப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாவட்ட செயலாளர் அப்துல் வஹாப், மதிமுக மாவட்ட செயலாளர் நிஜாம், சிபிஐ மாவட்ட செயலாளர் பாஸ்கரன், மாவட்ட சிறுபான்மை நல குழு தலைவர் பழனி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் மீரான் மைதீன், மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் ரசூல் மைதீன், காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன், விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் கரிசல் மு சுரேஷ், தமுமுக மாவட்ட செயலாளர் பிலால் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர்.